6 புள்ளி எல்லாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 2,3,6 என்ற புள்ளிவெளி செல்வதும் இது ரெண்டு கோடுகள் கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 1 புள்ளி 2 கோடுகள் புள்ளிவெளி செல்வதும் என்ற கோடுகளுக்கு இணையானதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. நல்லா நோட் பண்ணுங்கள், துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்டீசியன் சமன்பாடு. ஓகே, இதிலேருந்து ஏபிசி வெக்டர் எடுத்துக்கிறோம். இது வந்து ஏ வெக்டர் எழுதும், 2 + 3 + 6 ஐஜேகே நம்ம ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் வகுத்தலில் இருக்கிறது பி வெக்டர், 2, 3, 1. ஓகேவா, இது 2 - 5 - 3. துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இது புள்ளி பெருக்கல், டைரெக்டாக பெருக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து கிராஸ் வருது பாருங்கள், பி கிராஸ் சி வருது, அதனால் அணிப்பெருக்கல் அது ரெண்டுக்கும் பெருக்கணும். பியோட வேல்யூ 2, 3, 1, சியோட வேல்யூ 2 - 5 - 3. ஓகேவா, ஐ வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா ஐ கேப் எடுத்தோம்னா 3, -9 -1, -5 இங்கே எழுதும்போது +5. அடுத்து -j கேப் 2, -6 -1, 2. அடுத்து +k கேப் 2, -10 -6 -9 - 5 பிரிச்சுன்னா -4 ஐ கேப் -6, -2 -8 -8 -j -8 - +. ஏன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறதுனால ப்ராக்கெட் இருந்தால் பெருக்கல் கணக்கு வரும். அடுத்தது 16 - 16 -16 கே கேப். ஓகேவா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4வது வகைப்பாட்டெல்லாம் வகுப்படும், அதனால் 4 வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. ஓகேவா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே மைனஸில் இருக்குது, அதனால் -4 காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ ஐ கேப் 4 வந்து வெளியே எடுத்துடும். இங்கே வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், மைனஸ் வெளியே எடுத்ததுனால மைனஸில் இருக்கிறதுலாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் வரும். -2j அதாவது 1, 4, 2, 8 அடுத்து 4, 16 வரும். ஓகேவா, இப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும் பி கிராஸ் சிக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவில் எழுதணும், இந்த ஃபார்முலாவில் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஆர் வெக்டர் எழுதிட்டு மைனஸ் ஏ வெக்டரோட வேல்யூ. எழுதியாச்சா, ரெண்டும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட். அடுத்து புள்ளி வச்சுட்டு பி கிராஸ் சிக்கு வந்த வேல்யூனா ஐ கேப் -2j கேப் + 4k கேப் ஈக்குவல் டு 0. இப்போ என்னென்னா இதை எடுத்து இது எல்லாத்தையும் பெருக்கணும், அப்புறம் இதை எடுத்து எல்லாத்தையும் பெருக்கணும். ஓகேவா, ஆர் எடுத்து இதை பெருக்கும்போது நமக்கு அப்படியே ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் -2j கேப் + 4k கேப் இதையும் இதையும் பெருக்கிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா இதையும் இதையும் பெருக்கணும். நல்லா நோட் பண்ணுங்கள், நடுவில் மைனஸ் இருக்குது, மைனஸ்க்குரிய காமனாக போட்டுட்டு இது ரெண்டையும் பெருக்கி எழுதிக்கலாம். பெருக்கி எழுதிட்டு அப்புறம் மைனஸ் உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஐயும் ஐயும் பெருக்கிறோம், புள்ளி பெருக்கலுங்கிறனால ஐ வரக்கூடாது, 2, 2. ஓகேவா, அடுத்தது 3 - 2 - 6 அடுத்து 6, 4, 24 ஓகேவா. இப்போ அப்படியே கன்யூ பண்ணிட்டு மைனஸ் உள்ள அப்ளை பண்ணால் -2 + 6 - 24 ஆர் வெக்டர் டாட் -24 - 2 - 26 -26ல் 6 போயிடுச்சுன்னா -20 இந்த சைடு இருக்கும், அதே சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா +20 வரும். இதுதான் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுக்கு வர ஆன்சர். இப்போ இதில் கார்டீசியன் சமன்பாடு, கார்டீசியன் சமன்பாடு ஒரு ஸ்டெப் எழுதி எழுதலாம், அல்லது டைரெக்டாகவும் கூட நம்ம எழுதலாம். நான் ஒரு ஸ்டெப் எழுதி எழுதிடுறேன், புரியாதீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்து டைரெக்டாக எழுதிக்கங்க. இங்கே வர வேல்யூ இப்போ என்ன பண்ணுன்னா ஐயும் ஐயும் பெருக்கணும், புள்ளி பெருக்கல் கணக்கில் வரும். ஐயும் ஐயும் பெருக்கனால எக்ஸு, அடுத்து ஒய்யும் ரெண்டும் பெருக்கனால -2y, அடுத்து +4z
இந்த 20 இருக்குது பார்த்தீங்களா, சாரி இங்கே 20 போடணும். அந்த 20 இந்த சைடு வந்தால் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இதை நம்ம டைரெக்டாக இந்த ஸ்டெப் இல்லாமல் எப்படி எழுதலாம்னா, இந்த வேல்யூ போடலாம், ஐக்கு பதிலாக எக்ஸு, ஜேவுக்கு பதிலாக ஒய்யு, கேவுக்கு பதிலாக இஜெட்டு. இந்த 20 இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் 20 போட்டு 0.